Hey guys, welcome back to i1000 Gaming. இனி நம்ம வந்து Ben10 Omniverse Part 6 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மக்களை என்னென்னா, போன ஸ்டேஜில் வந்து ஒரு ராட்சஸ எறும்பு கூட மியூட்டன்ட்டு எறும்பு கூட சண்டை போடணும் தெரியுமா, அது வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது நம்ம இருக்கிறதே பூமி கடியில், இன்னும் பூமி கடியில் என்னென்ன இருக்குன்னு நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நானும் இந்த ரூக்கு பயபுள்ளையும் வெற்றிகரமாக கீழே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தேட போகிறோம். ஆனால் நம்ம நேரம் நமக்குன்னு பார்த்து இஷ்டத்துக்கு வந்து நேர்கிறானுங்க, என்ன பண்ணுறது? ஓகே, அப்படியே ஏண்டா உங்கள் ரெண்டு பேரும் போன ஸ்டேஜுக்கு மூணு ஸ்டேஜில் போட்டு தள்ளு என்னடா, இன்னும்னா நீங்கள் உயிரோடுக்கிறீங்க ஆடா பாவீங்களா, ஹியூமன் சாடா நீங்களாம் எங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப போங்காட்டங்க. இது கஷ்டப்பட்டு உங்களை அடிச்சு நம்ம காலி பண்ணால் மறுபறிவெடுத்து வந்து நேர்கிறானுங்களே, நியாயமா? அதாவது மக்களே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு புகை இருக்குது இந்த இடத்துல, வைல்டு மட்டாக மாறி இந்த சிறுவண்ணுங்களெல்லாம் அடிச்சு போட்டேன். இப்போ வந்து ஃபுட்பிரிண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம வந்து எந்தெந்த கம்ப்யூட்டர்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த கதவு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறோம். நல்ல வேலை குவார்டாக் இருக்கும் போது எல்லோரும் தூக்கி போட்டு அடிக்கிறதுல பயங்கர ஈஸியாகுது. பட் இருந்தாலும் இவனுக்கு வந்து இந்த ஏலியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கலாம், வரம்புறம்லாம் நம்மளை தூக்கி போட்டு அடிக்கிறான். அதே மாதிரி Ben10 காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் வந்து போடலாமா வேண்டாமான்னு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தோம். எல்லோரும் போடுங்க போடுங்கன்னு சொன்னதால், அதாவது லைக் போட்டுக்கிறீங்க, அதனால் வந்து Ben10 காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல் சீரீஸ் வந்து நாளைக்கு போடப்படும். அதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ ஒன்று முடிச்சாச்சு, இப்போ வைல்டு மட்டா மாதிரி இங்கடா ஒரு டார்ச் லைட் அடிமடா மூக்கில், ஒன் டார்ச் லைட் எங்கே அழகானோ, ஆ ஓகே டார்ச் லைட் அடிக்குது, ஆ சூப்பர் சூப்பர், இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி விட்டு அப்படியே இப்படி வந்து எங்கடா இந்த கம்ப்யூட்டர் வேணும், ஆ ஓகே இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே கதவை தொடர்ந்து நம்ம உள்ளே போக வந்துட்டான். எப்படி செமையா? ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு, அதாவது என்னென்ன, ஆஹா, அதாவது மக்களே என்னென்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த அக்வான்டீனாவா, இவன் பேர் ஏதோ ஒரு பேர் அக்வா மேனுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இவனை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லாவா இருக்குல்ல, லாவாவில் வந்து ஃப்ரீஸ் பண்ணோன்னா அது அப்படியே குழு, ஆஹா அவுட் ஆகிட்டுனே, என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடியே அவுட் ஆகிட்டியடா பயபுள்ள. அதனால் வந்து மக்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகணும். அதாவது இந்த ஒரு வாரத்தில் ரீச் ஆகிறோமோ, ஒரு மாதத்தில் ரீச் ஆகிறோமோ, ஆனால் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். அதாவது மக்களே, இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த லாவா கிட்ட போய் நம்ம உப்புனை ஊதணுன்னா அது வந்து பனிக்கட்டியாக மாறிடும். எவ்வளோ நேரத்துக்குன்னு கேட்கக்கூடாதீங்க, ஏன்டா வந்து நேர்கிறீங்களாடே, என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை வாழ்க்கையில், என்ன உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும், மை லங்ஸு, ஹார்ட்டு, லிவரு, வேறு என்ன வேணும் கேளு சிம்ரன், அதை விட்டு சும்மா சும்மா வந்து அடிக்கக்கூடாது. டே தம்பி பெண்ணு இது குடுறான்னா நான் கொடுக்க போகிறேன், அதை விட்டு வரம் போகிறோம்லாம் அடிச்சு போட்டு கூட இந்த அப்கிரேடெல்லாம் அடிச்சு போட்டு என்னடா போகலாடே, கொஞ்சமாவது பொறுப்பு துருப்பு ஏதாவது இருக்குதாடா. ஓகே, இப்போ இவங்களை வந்து நம்ம வந்து என்னன்னா, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம பள்ளத்தில் ஊந்துடுறாங்க, அதுதாங்க ஒரு பெரிய லொல்லாக இருக்குது. ஓகே, இப்போ இவங்களை அடிச்சு போட்டாச்சு, அடுத்து என்ன பண்ண, ஆ ஓகே ஓராம்சா மாறி இங்கிட்டிருந்து அங்கிட்டு தாவி, ஓகே மறுபடியும் எதுவும் பேசுகிறானுங்க, என்ன பேசுகிறானுங்கன்னா தெரில. அதாவது நம்ம ட்ரைனிங் செக்ஷனை வந்து இவனுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து நம்ம டைம் மிஷின் தேடி போகிறோமா, இல்லை ஏதாவது மிஷினை ரிப்பேர் பண்ண போகிறோமா? அதாவது மக்களே, இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது தெரியுமா, இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து அங்கிட்டு தாவி திருப்பி நடுவில் சண்டை போட்டு நடுவுலேருந்து திருப்பி இதேமாரி ரெண்டு லாவை தாண்டணும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உஷாராக இருக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி அவுட் ஆனால் கூட ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு லாவிலேருந்து தாவின்னு வரணும். அதனால் வந்து உஷாராக இருக்கும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, நல்ல வேலை இவன் இருக்கிறதால தூக்கி போட்டு வந்து செம்மடி அடிக்கலாம். ஆஹா, அப்போ இந்த ஏர் ஏதோ ஒன்று, ஆல்மோஸ்ட் நம்ம 90% எல்லாம் ஏலியன் அன்லாக் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே வந்துட்டுமா? ஓகே, நல்ல வேலை ஊக்கு தான் கீழே வந்தா போல நம்ம ஊரில். ஆஹா, திருப்பி ஃப்ரீஸ் பண்ணி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு தாவி, அங்கிட்டு இருந்து ஓகே, ஆ இங்கிட்டு தாவி
வெற்றி வெற்றி வெற்றிகள் முதல்ல ஓரமாக போகலாடா டே, இல்லைன்னா மறுபடியும் ஃபஸ்ட் வந்து ஓட் பண்ணுங்க. அதாவது சுமார் ஒரு 7 வாட்டி அவுட் ஆகிட்டு தான் வந்தேன் நான். ஏன்னா நம்ம வந்து ஒரு குட்டி ப்ரோ பிளேயர்ன்றதால வந்து அவுட் ஆகணும், அதுதான் வந்து அந்த பட்டத்துக்கே அழகு. ஓகே, இப்போ வெற்றிகரமாக வந்து இங்கே வந்துட்டோமா, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், ஹலோ யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ்? அதான் வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுதைக்கு மூக்கு வேர்த்த மாதிரி அவாம வந்துட்டேன். என்னடா கையில் கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுலாம் வச்சுருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களை விடமாட்டேன்டா இந்த குவா. செந்து வாயமுள்ள பவர் பிடிச்ச இதுதாங்க ஒரு லொண்டு. அதாவது மக்களே, நான் வந்து 1.7 அந்த ஸ்பீடில் வச்சு ஓட்டுறதால உங்களுக்கு வந்து பவர் ஸ்பீடாகிடுற மாதிரியே தெரியும். ஆனால் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக பவர் ஏறுறது தான் ஒரு பெரிய லொல்லு. ஏன்னா இப்போ சாதா ஸ்பீடில் வச்சு இந்த கேம் ஆடினோம்னா ஒரு ஒரு கேமாக 40 நிமிஷம் ஆகுது. அதனால தான் நான் கேமை ஃபாஸ்ட்டாக ஓட்டி ஓட்டி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ஃபில் பண்ணிதாகுது. ஓகே, இப்போ இவங்களை ஆல்மோஸ்ட் முடிச்சு இருக்கிறாடி, உங்களை கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு எப்படி தான் இந்த பவர் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். அப்கிரேடு கையில் கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட்லாம் எத்தனை வருது, இதெல்லாம் கேட்டால் என்னை வந்து பைத்தியா காரணுவானுங்க. அமுகம் இருக்குது 4 மாசமாக போன ஏலியன்ஸ் சா கொடுத்தா ஒரு நறுக்குன்னு ஒரு ஏலியனை கொடுக்கணும். அதை விட்டு குவா கட்டாக்கு பா கட்டாக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து கெனான் பால்ட்டா ஆமாம். இப்போ வந்து நம்ம கெனான் பால்ட்டா மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வீல் இருக்குல்ல அந்த வீலை சுற்றி மேலே ஏறி நம்ம இப்போ போயாகணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான கடமை இருக்குது, அந்த கடமையை முடிச்சுட்டு தான் இப்போ வந்து நம்ம கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லைக்கு ஷேரு கமெண்ட்டு இது எல்லாமே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். என்ன ஓகே, மேலே போயாச்சு. இப்போ வந்து ரூக்கு பைப்புலேயும் இங்கேருந்து மேலே ஏறி ஓகே, இப்போ இந்த கதவு திறந்து நம்ம வெற்றிகரமாக போயாச்சு. என்னடா பாணி படிக்கட்டு மாதிரி இருக்கு. ஆஹா, சூப்பர் சூப்பர். இங்கே உஷாராகணும், இல்லை ஃபஸ்ட்லேருந்து அடிக்க விட்ருவானுங்க. ஒரே ஜம்ப்பு தான், சூப்பர். ஆ, எப்பாடா வெற்றிகரமாக நம்மளுக்கு சேவ் பாயிண்ட் வந்துச்சுங்க பார்த்தியா. காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன்லையாவது அங்கங்கே சேவ் பாயிண்ட் இருக்கும், இங்கே வந்து சுத்தமாக சேவ் பாயிண்ட்டே கிடையாது. ரொம்ப வெரி ஒஸ்ட்டு. மறுபடியும் இவனுங்களை ஃப்ரீஸ் பண்ணிட்டு போகணுமா நம்ம? ஓகே, இவனுங்களை ஒரு ஊது ஊதி. ஆ ஓகே, இங்கேருந்து அங்கிட்டு சுட்டு ஒரே ஜம்ப்பு தான். ஆஹா, என்ன பண்ணணும் அப்போடா? ஆ, இப்போ வந்து அந்த பேட்டரி செல்லை தூக்கி நடுவில் சொருவி, அதாவது நடுவில் இன்செர்ட் பண்ணிவிட்டு எப்படி பேசினாலும் தப்பாக தோணுது. தப்பு 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 தப்பு. இதை தூக்கி நடுவில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆ ஓகே ஃபோர் ஆம்ஸாக மாறி இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பணும். இங்கே கிளம்பும் போது 4 பேருக்கு மூக்கு வெறுக்குமே, எங்கே வேணும் எவனையுமே அலங்கானோ. ஓகே, அந்த என்னது இதை பொத்தி பொட்டி ஆகுது பவரா? ஓகே, அதாவது மக்களே அதானே பார்த்தேன். ஏண்டா டேய் இருடா டேய் இருடா டேய் இருடா இருடா இருடா, இதுக்காகவே நான் வந்து எல்லாரையும் ஃபைனலில் வச்சுருவேன். ஃபைனலில் வருவீங்கள? அதாவது இந்த பாட்டில் நமக்கு வில்லன் யாராக இருப்பான்னு தெரில, யாராக இருப்பான்? அந்த மெனிட்ரிக்ஸோ யூனிட்ரிக்ஸோ அதில் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பாருங்கள், அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா போன ஸ்டேஜில் இந்த ராட்சஸ் எறும்புக்கிட்ட கொட்டு வாங்கி கொட்டு வாங்கி ரொம்ப கடுப்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கி விட்டோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்? இங்கேருந்து மேலே ஜம்ப் ஆகி ஓகே ஓகே. இத்தனையும் பூமிக்கு அடியில் இருக்குதுன்னா அதுதான் ஒரே லாவா லாவாவாக இருக்குது. தீ குழம்பு, தீப்பொறி திருமுகம் சார். இது மாதிரி ஸ்டேஜில் வடிவில் விட்டுருந்தா செம்மையாக இருந்துருக்கோம்ல, அப்படியே ஜாலியாக நடந்து போக போல. ஓகே, இப்போது டன். இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிக்க வேண்டி தான். சூப்பர். ஐயோ ஐயோயோ ஐயோயோ, கீழே விட்டாங்க. ஓ மை காட், ஐயோயோ மறுபடியும். நல்ல வேலை இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து வர விட்டுருவானுங்க. இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராக ஜம்ப் பண்ணணும். எப்போ என்னடா கஷ்டமான ஸ்டேஜ்லாம் அசால்ட்டாக தாண்டிட்டு இந்த ஸ்டேஜில் மொக்க வாங்கிட்டேன் டேய். நிற்கிறானுங்களே, இப்போ என்ன பண்ணோம்? ஜம்ப் பண்ணி எங்கே போனாலும் அந்த ஹியூமன்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணி வருது. இதுங்களை என்ன பண்ணலாம்? ஓகே, வெற்றிகரமாக இவங்க அடிச்சு போட்டு, ஐயோ குண்டை போடுறானுங்க. ஐயோ என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம இங்கே இருக்கலாமா? மேலே ஓடிடலாமா? இந்த வரண்டாடி
மேலே வந்து உனக்கு யார் எடுக்கலாம், ஷாக் ராக் எடுக்கலாமா? ஷாக்கு குவாக், ஷாக் ஸ்குவாஷ். உன்னை எடுத்து உன் மேலே நான் குண்டை தூக்கி போட்டு என்ன அடி அடிக்கிறானுங்களே, ஒரு பெரிய மனுஷன்ற மரியாதை இருக்குதாடா டேய். ஆஹா, இது இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, இவங்க மேலே போய் அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஆ, ரூக்கே போயிட்டேன்னா அப்போ நம்மளால் போக முடியும் அந்த வண்டை. இப்போ வாங்கடா அடியே புழுக்க பசங்களா, இப்போ வாங்கடா. ஓகே, இப்போ நம்ம வந்து வெற்றிகரமாக மேலே போயிட்டோம். அதாவது இந்த ஒரு ஸ்டேஜ் தான் வந்து என்னென்னா, யூஸ்வலாக வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்றோம், அதை கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். ஆனால் இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றோம். அந்த இந்த மூணு லிவரை வந்து கரெக்டாக இழுக்கணும், கரெக்டாக இழுத்துட்டு அந்த கதவு ஓப்பன் பண்ணி நம்ம போய் ஆகணும். அந்த கதவுல வந்து ஒரு ட்ரெஷர் இருக்கும், முதல்ல இந்த சிறுவண்டுங்களை அச்சு போட்டு. அதனால் வந்து சொல்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது பாருங்கள், அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே எவ்வளோ ஃபாஸ்ட்டு. இப்போ ஒவ்வொருத்தரையும் கரெக்டாக நம்ம லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளக்கிறத மட்டும் ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக இருங்க. ஏதாவது ஒன்று, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஐயோ நான் அவன் பேர் என்னது, பென்டனிசன் இல்லை, அந்த அந்த ஐசு மண்டேன் அவன் முடிஞ்சு தான் அதில் போட்டுக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் சேனலில் வந்து ஏன்டா பென்டன் கேமே போடுறீங்கன்னா, ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை டக்குன்னு முடிச்சிடலாமே, எதுக்கு அதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடணும். ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு அந்த ஹீட்டு இறங்கிடும். அதனால் வந்து ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணால் டக்குன்னு அந்த கேமை முடிச்சு தான் அடுத்த கேமுக்கு போகணும். அதுதான் வந்து ரொம்ப நல்ல நல்ல வந்து ரெண்டு முடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒன்று தான் முடிக்கணும். வாயை மட்டும் இப்போ செட் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, நம்ம வெற்றி. சூப்பர், ஐயோ ஜஸ்ட் மிஸ். இப்போ வாயை மட்டும் செட் பண்ணிட்டோன்னா நம்ம சூப்பர், வாயை செட் பண்ணியாச்சு. உள்ளே ஏதோ இருக்குது, என்ன இருக்குது சொல்ல, ஜூஸு ஸ்மூதி. வந்து ஸ்மூதியை குடிச்சிட்டு இப்போ இந்த பக்கம் போய் ஆகணும். இந்த பக்கம் போய் என்ன பண்ணோம், அடித்து போட்டு எவனாக இருந்தாலும் அடிக்க வேண்டியதான். இனி எவனுக்கும் பருதாவுமே பார்க்கக்கூடாது. சரா, ஏய் அந்த ஃபெட்டா பிச்சு விடா, போட அடி. சா, என்ன அடியாக அடிச்சோம், கதவு ஓப்பன் ஆகிடுத்தோ. ஓகே, இவனுலேயும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ வந்து எங்கே தான் போகிறோம்? ஓகே, அதாவது மக்களே, பென்10 ஆம்னிவர்ஸுக்கு அப்புறம் பென10 ஆம்னிவர்ஸ் 2 ஒன்றுக்குது, அதை வந்து அடுத்து போடலாமா? அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, மாஃபியா பார்ட் 2 வந்து எடிட் பண்ணி வச்சாச்சு, அவனை வந்து எப்போ போடுறதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, வாட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இருங்க, இந்த இந்த இதுக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதாவது வந்து 80% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, அது வந்து எவ்வளோ எவ்வளோ தவறான விஷயம் சொல்லுங்கள். தவறு அதனது தவறான தவறுதலான விஷயங்கள். என்ன மாதிரி ஒரு பாவப்பட்ட யூடியூபருக்கு அது வந்து ரொம்ப மனசு மனவேதனை சொல்கிறீங்கட்டே. அதான் என்ன மாதிரி ஒரு யூடியூப் வந்து அது மனசு ரொம்ப வேதனை அளிக்கிறது. அதாவது எல்லா கண்ட்ரியில தான் பார்க்குறீங்களே, கண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுதான் ஒரு பெரிய பாவமாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணியாகணும். அதுக்கப்புறம் வந்து பத்தியா ராக்கெட் லான்ச்சர்லாம் விட்றானுங்க, இதெல்லாம் நான் கேட்டேன்னா நான் வந்து பாவப்பட்டவன் ஆகிடுவேன். அடிக்காவது இவங்க இப்படியே விட்டா அடிக்க மேலே போய் அடிக்கணும், மேலே ஏற விட மாட்டானுங்களே. இதை வந்துட்டா டே டே புழுக்க, இதை வந்துட்டா கொடுக்க பி. ஓஹோ ஓகே, ஒருத்தனை முடிச்சாச்சு. இப்போ நல்ல வேலை இருளு லாவாவில் விழ வேண்டிய, ஐயோ வந்துட்டா, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு வந்துட்டா, சாவுடா செத்த பயல. ஓகே, அவனையும் அச்சு முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஒரு ஒரு லிவர் இருக்குது பாருங்க கீழே, அங்கே போய் நின்னா நமக்கு ஸ்பெஷலாக ஒரு லிவர் வருதா. இங்கேருந்து ஒரே ஜம்ப் தான். ஓகே, போயிட்டேன், டன் டண்டனக்கா டன். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெற்றி 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 வெற்றி. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸா, இடம் காலியாகுது. நீ எவன் வந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான். அவனை யாராவது தைரியமான ஆம்பளைங்களாக இருந்தால் ஏலியன்ஸ் தான் வாங்கடா. ஆஹா, ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன் சார் 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 சார், அடிக்காதீங்க அடிக்காதீங்க, தெரியாமல் சொல்லிவிட்டேன். ஆஹா, பம்முனி அடிக்கிறானுங்களே, விடக்கூடாது. இருந்தாலும் நம்ம திறமை என்ன, நம்ம பவர் என்ன, உங்கள் எல்லோரையும் ஃப்ரீஸ் பண்ணியே சாப்பிடுக்கிறாரா, ஒரே முட்டு தான். வா, பட் இருந்தாலும்
நமக்கும் ஒரு கண்ணுக்குன்னு ஏதாவது கொடுத்துருக்கலாம். என்ன பண்ணுறது, இந்த ரூக்கு பயபுள் எங்கே தான் போகுது, அடிக்கடி செத்தெத்து ஸ்பேன் ரீஸ்பேன் ஆகிட்டு வருது. நம்ம அவங்க சொல்ல ரீஸ்பேமிங், அடி வாங்குறது நம்ம, அடிக்கிறது நம்ம, ஆனால் சாவது அந்த பையன். என்ன பண்ணுறது, ஆனால் கிரெடிட் எல்லாம் அவர் எடுத்துப்பாரு. நான் தான் பெண்ணை காப்பாற்றணும்னு, இதெல்லாம் நியாயமே இல்லை. சத்தியமாக ஓகே, இவனுங்க எல்லோரும் அடிச்சு காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, ஃபைனல் பேட்டிலுக்கு வந்து விட்டோம். சூப்பர் சூப்பர். இவர் யார் தருதா, கிராபு டோசர், கிராப் டோசர், கிராபோசார், ஏதோ ஒன்று. இது வந்து அந்த ஒருத்தன் எலும்பு குண்டு மண்டியாக இருப்பான் பாரு, அவன் கூட இருக்கிற பெட்டு இது. ஆக்சுவலாக இதுக்கிட்டே ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கும், அதுதான் வந்து நெமிட்ரிக்ஸோ ஏதோ ஒன்றுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். பட் இது அந்தளவுக்கு இது காலி பண்ணுறது அவ்வளோ பெரிய பிக் டீலே கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளை வந்து சம்மாடி அடிக்குது. என்ன பண்ணுறது, இதுக்கு வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கு போட்டு முறுக்கிறது, ஏ இழுத்தது பி இழுத்ததுலாம் தேவையில்லை. சும்மா அப்படியே குண்டி பக்கம் போய் நாலு குத்து குத்தினாலே அதுக்கு பாயிண்ட் கம்மியாகிடுது. என்ன பண்ணுறது, தலைமலை கல் தூக்கி போடுது நம்மளை. அதுதான் ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த இடத்துல. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு பெட்டு தானே, ஸோ அவ்வளோ அக்ரெசிவெலாம் இருக்காதே. அதனால் வந்து ஆஹா என்ன அடி, இதை வந்துட்டா டே, இதை வந்துட்டா எனக்கு பவர் ஏறி இந்த வாட்டி ஒன்று ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுட்டே பண்ணி கட்டி ஊற்றினா சாறு வலிக்கு வந்து அதுக்கு பவர் கம்மியாகுதா, இது தெரியாமல் போச்சப்பா. இதை வந்துட்டப்பா வந்து டன், ஓகே ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அதாவது மக்களே சொல்ல, அவர் முடிஞ்சு போச்சு, அவர் வந்து அப்படியே கிளம்பிட்டாப்பில். அதாவது நம்ம வெற்றிகரமாக பார்ட் ஃபைவை முடிச்சிட்டோம். இது என்ன, ஏதோ ஒரு மிஷினு, இதுதான் அந்த ட்ரைனிங் மிஷின் நினைக்கிறேன். அந்த இதுவாச்சு தெரியுமா, மிஷினை கண்டுபிடிச்சி மிஷினை ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு பார்ட்டு 7 சந்திக்கலாம். பாய். என்ன பண்ணலாம், ஓகே சேவ் பண்ணியாச்சு, பேலன்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். பாய். We've analyzed the data of the group brought back from the future. The scans show that